ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று சித்தி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நேற்று இந்த எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாள் எப்படி முடிஞ்சு அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி வெண்பாவை வந்து நந்தினி பயங்கரமாக ஹர்ட் பண்ணிடுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க, வெண்பா ஃபேமிலியாக அழுதுட்டுருப்பாங்க. ஸோ அப்படியே தான் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இவங்கெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே அவங்க வந்து உள்ளே அட்மிட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வெளியிலேருந்து அந்த கிளாஸ் வழியாக வந்து உள்ளே பார்த்து ஃபீல் பண்ணி எல்லாருமே வந்து அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாங்க. சாரதாமா வந்து அழுதுட்டுருப்பாங்க, ரெண்டு அண்ணனுங்க வந்து சோகமாக இருப்பாங்க, கவின் அங்கே தான் இருப்பார், எல்லாருமே சோகமாக இருப்பாங்க. ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோகத்தையே கேரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே வீட்டில் இருக்கிற போர்ஷன் காட்டுறாங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நந்தினி இருக்கிறாங்க, லக்ஷ்மி அவரோட ஹஸ்பண்ட்லாம் இருக்கிறாங்க. ஸோ நந்தினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி நான் சொன்ன மாதிரியே முடிச்சனா அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் வாஸ் ஈவல்னஸை வந்து வெளியில் காமிச்சிட்டு வெண்பா அப்படின்ற பேர் அப்படியே கேக்கில் வந்து அழிச்சிட்டு அந்த கேக்கை கட் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அனாதைக்காக நடிச்சல இன்னைக்கு நான் சாரதா உனக்கு கதற விடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிடுவாங்க. திரும்ப வந்து ஹாஸ்பிட்டல் போர்ஷன் காமிட்டுவாங்க. டாக்டர் வெளில வந்தோடனே இவங்கெல்லாம் பதட்டத்தோட கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க அவங்க உடம்புக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க வந்து மயங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி எதனா ஷாக்கான நியூஸ்லாம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டவுடனே இவங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாரதாமா வந்து அழுகுறாங்க அவங்க பசங்க கிட்ட, இந்த நந்தினி பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அது இதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நந்தினி என்ட்ரி கொடுத்துருவாங்க. நந்தினி என்ட்ரி கொடுத்த உடனே அன்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முறைச்சுன்னு இருப்பார், இவருக்கு இங்கே வரா அப்படின்ற மாதிரி முறைப்பார். கிட்ட வந்துட்டு என்னாச்சு வெண்பா கொன்னு ஆகல அப்படின்னு கேட்ட உடனே அவர் டென்ஷன் ஆகி கத்துவார், ஏ வாய மூடி ஒன்னு யார் வர சொன்னது, உன்னால தாண்டி இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு அவரை பிடிச்சி வெளில தள்ள போது சாரதாமா சொல்லுவாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு இருக்கிற, இரு ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு ஒன்று. அவர் வந்து டென்ஷன் ஆகி கத்துவார், இவளால தான் சித்தி இவ்வளோ பெரிய பிரச்சனை, இப்போ தங்கச்சி உயிருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திட்டுவார். ஸோ நந்தினி வந்து பயங்கரமாக பேசுவாங்க, என்ன அப்படின்னா இதெல்லாம் பண்ணாதீங்க, அவள் வந்து மாமாவை தப்பாக பேசினா அதனால தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் பேசினா அப்படின்னு இவர் சொல்லுவார், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா, சாவடிச்சிடும் அவனை, என் தங்கச்சி உயிருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அவ்வளோதான், அவனுக்கு பார்த்துக்கோ, என்ன நடந்தாலும் அவள் தங்கச்சி என் அம்மாவையோ என் அப்பாவையோ எங்கள் ரெண்டு பேரையோ அவள் என்ன வேணால் பேசலாம், அவளுக்கு அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது, நீ யாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்களை வந்து இன்சல்ட் பண்ணிடுவாங்க. நந்தினி அப்படியே கோபமாக வீட்டுக்கு போயிடுவாங்க. திரும்ப வந்து வீட்டில் இருக்க போர்ஷன், இப்போ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியும் கோமதி அவரோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வந்து பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க ரெண்டு பேரும். ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வெட்டி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பலூன் வந்து வெடிக்கிறதுல அவர் கேக்கை மூஞ்சில் ஃபேஷியல் பண்ணிடுவார். ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் காமெடியாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் ரெண்டு பேரும் வந்து பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசினிருப்பாங்க. அண்டு இவங்க லக்ஷ்மி வந்து அவங்களோட கடுப்பை வெளிப்படுத்துவாங்க, என் பொண்ணை எடுக்காமல் போனல அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு அவங்க வந்து நந்தினியை பற்றி பில்டப் பண்ணுறாங்க. இந்த நந்தினி பயங்கரமான கேடியாக இருக்கிறா, சிரிச்சு சிரிச்சு தேல் மாதிரி கொட்டிட்டா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்துருவாங்க. பிரியாணி அள்ளி போட்டு ஆக அந்த பிரியாணி பார்க்கும்போது நமக்கே அப்படியே ஐயோ நமக்கு கொஞ்சம் கிடைக்காதா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. சூப்பராக சமைச்சு வச்சிருந்தாங்க போல. ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட மாமா இருக்கார்ல லக்ஷ்மியோட மாமா, அவர் வந்துடுவார், உனக்குலாம் கூச்சமே இல்லையா இந்த மாதிரிலாம் பண்ணுறிய, ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கே அப்படின்னு ஒன்று. அவர் வந்து திட்டின உடனே இவங்கெல்லாம் பதிலுக்கு சும்மா சாப்பிடலாம் விடாதீங்க, உங்கள் பேத்தி வாழ்க்கையை பார்த்தீங்களா என்னாச்சு அப்படின்னு அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துக்குலாம் சொல்கிறீங்க. இவங்க சொல்லுவாங்க, இப்படி சாப்பிட்ட வீட்டுக்கே வந்து துரோகம் பண்ணுறியே, சத்தியமாக இந்த பாவம் ஒன்றும் இல்லை, உன் குழந்தை வரைக்கும் பாதிக்கும், உன் பொண்ணு தான் இதில் பாதிக்க போகிறா அப்படின்னு அவர் திட்டிட்டு போயிடுவார். லக்ஷ்மி வந்து மறுபடியும் வந்து அவங்க பேசினே இருப்பாங்க மாற்றி மாற்றி, அவள் வந்து எப்படி என் பொண்ணை எடுக்காமல் போனா, என் பொண்ணை எடுக்காமல் வேற ஒருத்தையும் இழுத்துட்டு வந்தால் நான் சும்மா விட்டுருவேனா, வந்தவ வேற லெவலில் இருக்கிறா அப்படிம்பாரு. கோமதியும் பதிலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொல்லுவார், வந்திருக்கிறவ வந்து சாரதா திமிரு பிடிச்சவனா, சாரதா திமிருக்கே திமிரு பிடிச்சவ மாதிரி ஒரு மருமகள் வந்திருக்கிறா. அதுக்கடுத்து இவங்க மறுபடியும் அப்படியே அந்த கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும் லென்த்தாக. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து நந்தினி இந்த வீட்டை விட்டு போயிடுவா, போனதுக்கப்புறம் என் பொண்ணை எப்படியாச்சும் இந்த வீட்டில் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம்லாம் பண்ணுவாங்க டேபிளில் அடித்து. அந்த சீன்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே லைட்டாக இரிட்டேட்டிங்காக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா திரும்ப வந்து நைட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வெண்பாவை வந்து இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ வெண்பாவை வந்து சோஃபாவில் படுக்க வச்சுட்டு சாரதாமாவும் சண்முகமும் வந்து கீழே படுத்திருப்பாங்க, ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. திரும்ப வந்து வெளியில் பால்கனியில் போய் சாரதாவும் சண்முகமும் பேசிப்பாங்க. அப்போ வந்து சாரதா பயங்கரமாக அழுவாங்க, நந்தினி ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியவே இல்லை, வெண்பா குழந்த மாதிரி அவள் ஒரு கோழி குஞ்சு அடகாக்குற மாதிரி பார்த்து வளர்த்துட்டு இருந்தேன், இப்போ அந்த பொண்ணுக்கு இந்த வயசில் இதெல்லாம் தெரியணும்னு என்ன அவசியம், எதுக்கு நந்தினி இவ்வளோ கோவத்தில் பண்ணா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுவாங்க. இவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவார், பரவாயில்ல விட என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அவளுக்கு தெரியாதானே போகுது, உண்மை அது இன்றைக்கி தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கலாம், இப்போ இதனால் என்ன அவள் நம்மளை விட்டு போக போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ரெண்டு பேரும் அழுதுட்டு வந்து படுத்துருவாங்க. சாரதாம்மா திடீர்னு தூக்கத்தில் அவங்க சேரில் உட்காந்துட்டே இருப்பாங்க, இவனை வெண்பா படுத்திருப்பாங்க, திடீர்னு முழிச்சு பார்த்தா அவங்க வந்து வெண்பா இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து பதட்டத்தில் எல்லாரையும் எழுப்பி விடுவாங்க, வீட்டில் அன்பு எழுப்பி விடுவாங்க, அப்புறம் மூத்த பையனை எழுப்பி விடுவாங்க, எல்லாரும் எழுப்பி விட்டு தேடுவாங்க வீட்டில் காணோம் 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 அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சண்முகமும் சாரதாவும் வந்து காரில் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க பக்கத்து ஏரியா அது இதுன்னு. இவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து பைக்கில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெண்பா வந்து மிஸ்ஸிங் இல்லையா, அவங்க வந்து எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காட்டலாம். சாரதா இவங்க அழுதுட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுது, லக்ஷ்மி அண்டு நம்ம நந்தினி இவங்க அடுத்தடுத்து என்னென்ன வில்லத்தனம்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கான எபிசோடில் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான எபிசோட் வந்த உடனே அடுத்த வீடியோவில் அடுத்த ரிவியூவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.